தமிழகத்திற்கு தேவையான கொரோனா தடுப்பூசிகளை விரைந்து வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தடுப்பூசிகளுக்கான விலைகளை அதனை தயாரிக்கும் நிறுவனங்கள் அண்மையில் உயர்த்தி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் தடுப்பூசி விரைவில் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது உள்ளிட்ட மாற்று வழிகளை கண்டறிந்து மாநிலங்களுக்கு தடுப்பூசி கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மூன்றாம் கட்டமாக 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் தடுப்பூசிகளை அதன் தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விலையின் அடிப்படையிலேயே கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த விலை உயர்வு மாநில அரசுக்கு கடும் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்றும் தடுப்பூசிகளை கொள்முதல் செய்வதற்கான நிதி ஆதாரங்கள் மாநில அரசுடன் குறைவாகவே இருப்பதாகவும் முதலமைச்சர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி திட்டத்திற்காக நடப்பு ஆண்டில் மாநில அரசு 35,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறியுள்ள அவர் 3வது கட்ட தடுப்பூசி திட்டத்திற்கு மத்திய அரசு உதவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்.